Hi students, welcome to Samachir Study YouTube channel. This video lesson is based on Tamil Nadu State Board new syllabus Standard 10 Science subject. In Unit 4 Electricity, the following topics are covered: electrical resistivity and conductivity. Students, in the video oda end la solved problems, Hart's problem and question answer discuss pannirukrom. Adanalla video skip pannama last vara paarenga. Electrical resistivity. So last class we discussed about electrical resistance. Resistance is known as the opposition offered by the material for the flow of electric current. So resistance nale opposition da. Let us consider a conductor. Or conductor eduthukom. In the conductor oda resistance R. So let us, it may be a copper conductor. Idoda length L nu solrom. The length of the conductor is L and its area of cross section. Ipo idula vandu ஒரு கண்டக்டர் இருக்குன்னு சொன்னா அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை ஏன்னு மென்ஷன் பண்றோம். இப்படி இருக்கும்போது தேர் இஸ் சம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் லெங்த் அண்ட் ஏரியா ஆஃப் அண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லெங்த். அப்படின்னா என்னது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா லெங்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். And resistance is inversely proportional to its area of cross section. Abdina L area of cross section increase aachina resistance decrease aagum. Ivlavadha nyabavichukonga. L increase aana resistance increase aagum. A increase aachin sonna R decrease aagum. Adatha inversely proportional nu solrom. Idha nama eludhanona mathematical expression eludhanona R is directly proportional to L divided by A. இங்க ஒரு proportionality constant கொடுக்கிறோம். அந்த constant தான் என்ன termல சொல்லுவோம்னா electrical resistivity. Electrical resistivity or specific resistance of the material. So ρோங்கிறது proportionality constant. இதோட symbol எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இது ρோன்னு சொல்லுவோம். Proportionality constant. It is known as எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. இன்னொரு நேம் என்னது, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். இப்போ இந்த ரோ எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இந்த ரோவை தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரோ இஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. வி நோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு எல் பை ஏ. அப்போ ரோவை வந்து எப்படி எழுதலாம் ஈக்குவேஷனில், ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்று A divided by L. இந்த A வந்து opposite side போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். இங்கே இருக்கிற L இங்கே டினாமினேட்டர் ஆயிரும். ஓகேயா? ஸோ ரோ ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஏ டிவைடட் பை எல். இதுதான் அதோட எக்ஸ்பிரஷன். நாவ் சப்ஸ்டியூட் L இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர், A இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஸ்கொயர். அதாவது லெங்த் 1 மீட்டர் ஆகும், ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் ஆகும் எழுதுங்க. அப்படி எழுதும் போது என்ன ஆகும், ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் என்று ஏ 1 ஆகுது, எல்லும் 1 ஆகுது. அப்போ 1 1 கேன்சல் ஆச்சுன்னா ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் அதோட டெஃபினிஷன். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் ஆஃப் யூனிட் லெங்த் அண்ட் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அதாவது ஒரு கண்டக்டர்ல யூனிட் லெங்க்த்தும் யூனிட் யூனிட்டுங்கிறது 1. ஓகே, யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனும் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அகேன் அந்த டெஃபினிஷன் பாருங்கள். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் ஆஃப் யூனிட் லெங்க்த் அண்ட் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகே, இதுதான் ரெசிஸ்டிவிட்டி. இதோட யூனிட் எப்படி இருக்கும், ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் ஓம் மீட்டர். எதனால இந்த யூனிட் ஓம் மீட்டராக இருக்கு, அசியூம் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஏ டிவைடட் பை எல். இதில் ஒவ்வொன்றுலையும் உங்களுக்கு யூனிட் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ரோ இஸ் ஈக்குவல் டு நமக்கு வேண்டியது ரோவோட யூனிட் வேணும். நமக்கு ஆரோட யூனிட் என்ன இருக்குது, திஸ் ஆரோட யூனிட் ஓம்ஸ், வி நோ தட். ஏயோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர், எல்லோட யூனிட் மீட்டர். ஸோ என்ன ஆகும், மீட்டர் ஸ்கொயரில் எம்மும் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் என்ன வரும், ஓம் மீட்டர். அதனால தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட்டை ஓம் மீட்டர்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால்,
It is the measure of resisting power of a specified material to the passage of electric current. It is constant for a given material. அப்படினா என்ன? இப்போ ஒரு மெட்டீரியல் காப்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி எல்லா காப்பருக்கும் சேமாக தான் இருக்கும். நிக்கல்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி ஒரு வேல்யூ இருக்கும், குரோமியம் ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குறாங்க. காப்பர், நிக்கல், குரோமியம் இந்த மாதிரி மெட்டல்ஸுக்கு ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ. இப்போ இந்த ரெசிஸ்டிவிட்டி வேல்யூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 10⁻⁸ இருக்குது. அப்போ ரெசிஸ்டிவிட்டி எவ்வளவு? ரொம்ப லோவாக இருக்குது. ரொம்ப லோவாக இருக்கிறதுனால தான், அதாவது ரெசிஸ்டிவிட்டி லோவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இட் இஸ் ஏ குட் கண்டக்டர். அதே டைமில் இன்சுலேட்டரோட ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ பாருங்கள், 10⁻⁰ to 10⁻⁴, அதாவது நல்லா நோட் பண்ணிங்கன்னா +10+14 இருக்குது. அப்படின்னா என்னது? ரெசிஸ்டிவிட்டி இஸ் வெரி ஹை. ரெசிஸ்டிவிட்டி ஹையாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்னால கரண்டை கண்டக்ட் பண்ண முடியாது. இதுதான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒரு மெட்டீரியல் கரண்ட்டை, எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமா இல்லையாங்கிறது அதோட ரெசிஸ்டிவிட்டி வேல்யூவை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். நெக்ஸ்ட், கண்டக்டன்ஸ். ஸோ கண்டக்டன்ஸுங்கிற நேமை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஜஸ்ட் அப்போசிஷன் டு த ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸுக்கு ஆப்போசிட் தான் கண்டக்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா அப்போசிஷன், கண்டக்டன்ஸ்னா என்ன பண்ணும், இட் அலவுஸ் த கரண்ட் டு ஃப்ளோ த்ரூ இட். அப்போ என்ன, கண்டக்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு எய்ட். எய்டுனா என்னது? சப்போர்ட் பண்ணுது. ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்போஸ் பண்ணும், கண்டக்டன்ஸ் சப்போர்ட் பண்ணும். டு எய்ட் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், ஹென்ஸ் த பேசேஜ் ஆஃப் கரண்ட் த்ரூ இட். சிம்பிளாக சொல்ல போனால் கண்டக்டன்ஸ் வந்து சப்போர்ட்ஸ், எய்ட்ஸ் த கரண்ட். ரெசிஸ்டன்ஸ் அப்போசஸ் தி கரண்ட். அவ்வளோதாங்க. ஸோ கண்டக்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இஸ் மேத்தமெட்டிக்கலி டிஃபைன்ட் அஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள், கண்டக்டன்ஸோட சிம்பல் வந்து கேபிட்டல் ஜி. கேபிட்டல் ஜி இஸ் ஈக்குவல் டு 1/R ரெசிஸ்டன்ஸ். நமக்கெல்லாம் தெரியும் ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம். அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா கண்டக்டன்ஸோட யூனிட் வந்துடும். அதோட யூனிட் என்னது? மோ, MHO. ஓகே, இதுதான் அதாவது ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் கண்டக்டன்ஸ். இதோட யூனிட் என்னது? மோ. இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி பார்த்தது மாதிரியே எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இது வேற ஒன்றும் இல்லை, த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இதோட சிம்பிள் என்னன்னா சிக்மா. சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1/ρ. ரோங்கிறது நமக்கு தெரியும் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட சிம்பல். அப்போ சிக்மாங்கிறது கண்டக்டிவிட்டியோட சிம்பல். அதோட யூனிட் என்னது? 1/ρ. இப்போ இதோட யூனிட் என்னதாக இருக்கும்? நமக்கு தெரியும் ரோவோட யூனிட் என்னது? ஓம் மீட்டர். ரோவோட யூனிட் ஓம் மீட்டர். இப்போ வேற ஒன்றும் இல்லை, அதை இன்வெஸ்ட் பண்ணி எழுதணும்னா நமக்கு கிடைக்கிறது என்னது? சிக்மா, கண்டக்டிவிட்டியோட யூனிட். ஸோ இட் யூனிட் இஸ் ஓம் பவர் -1 அண்ட் மீட்டர் பவர் -1. நமக்கு தெரியும் ஓம் பவர் -1 என்னது? மோ. தென் மீட்டர் பவர் -1 அப்படியே எழுதுவோம். ஸோ கண்டக்டிவிட்டியோட யூனிட்டை ரெண்டு மெத்தட்லையும் எழுதலாம், ஓம் -1 மீட்டர் -1, இல்லைன்னா மோ மீட்டர் பவர் -1. நவ் a general concept about conductivity. Conductivity is also constant for given material. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரெசிஸ்டிவிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி கண்டக்டிவிட்டியும் ஒரு மெட்டீரியலுக்கு கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு கண்டக்டிவிட்டி வேல்யூ இருக்கும். ஸோ திஸ் கண்டக்டிவிட்டி இஸ் நோன் அஸ் மெஷர் ஆஃப் இட்ஸ் எபிலிட்டி டு பாஸ் த கரண்ட். சம் மெட்டீரியல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ். குட் கண்டக்டர்ஸ்க்கு காப்பர், அலுமினியம். ஸோ கண்டக்டிவிட்டி இஸ் மோர் ஃபார் குட் கண்டக்டர்ஸ். ஒரு நல்ல கண்டக்டராக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு கண்டக்டிவிட்டி நிறைய இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி குறைவாக இருக்கும். இதுதான் நம்ம எலக்ட்ரிக்கல் கரண்ட் கண்டக்ஷனோட கான்செப்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி. இவ்வளோதான் இதோட கான்செப்ட். இனி இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சால்வ்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் சால்வ்டு ப்ராப்ளம் நம்பர் 4. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ வயர் ஆஃப் லெங்க் 10 மீட்டர் இஸ் 2 ஓம். இஃப் த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த வயர் இஸ்
2×10⁻¹ meter square. Determine its resistivity, conductance and conductivity. So given problem first ninga enna pannanum enna values kuduthirukkaangalo adha correct ah units oda mention pannanum. So length L is equal to 10 meter, resistance oda symbol capital R 2 ohms, area capital A 2×10⁻¹ meter square symbols ah vechi namma eludiyaachi. Next we have to write the formula which is connecting these values. Resistivity oda formula enadhu rho is equal to ra divided by l. idla namakku ella value ume kuduthirukranga, r value irukudhu, a value, l value ella irukudhu. Then idla vandu substitute pannumbodhu adoda units ah correct ah neenga paakanum. units vandu meter la kuduthirukranga la check pannanum. so indha problem la ellame meter la dhaan kuduthirukranga. so direct ah substitute panninga r 2, then a 2×10⁻¹ divided by l value 10. okay, so 2×10 4 answer vandachi. then in the 10⁻¹ ange irukudhu, denominator la irukra 10 na neenga numerator ku kondu pogumbodhu enna aagum, 10 inge varumbodhu 10⁻¹ ah eluduvom numerator la. okay ya, appo -7 + -1 add pannona enna aagum inge -8. so rho oda value evlavu 4×10⁻¹. unit enna eluduvom, rho oda unit ohm meters. electrical la endha problem pannalum adoda answer la unit kandipa eludanum. so rho is equal to 4×10⁻¹ ohm meter. idhu dhaan first question ku la answer. then second பாத்தீங்கன்னா conductance. so conductance க்கு direct formula தான், G is equal to reciprocal of resistance, அதாவது 1 divided by R. R ஓட value 2 நமக்கு ஆல்ரெடி தெரியும், substitute பண்ணோம்னா 0.5. conductance ஓட unit என்னது, mho, mho. so இதுவும் complete பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியா. மூணாவது என்ன கேட்டிருக்காங்க, conductivity. conductivity is the reciprocal of resistivity. so 1 divided by rho. rho oda value nama calculate pannama, already nama ipa calculate pannirukom first exercise la. so 4×10⁻¹ ohm meter. so substitute pandrom, 1 divided by 4×10⁻¹, inda -8 numerator ku varumbodhu +8 aagum, 1 by 4 is equal to 0.25. appa answer enna varum, 0.25×10⁸. இப்போ யூனிட் என்ன எழுதுவோம், கண்டக்டிவிட்டியோட யூனிட் மோ மீட்டர் பவர் -1. ஸோ அதோட யூனிட்டையும் எழுதிட்டோம். இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் செய்யும்போது கான்செப்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃபார்முலாஸும் ஞாபகத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த ப்ராப்ளத்தில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சயின்ஸில் நீங்கள் ப்ராப்ளம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது மெமரைஸ் பண்ணுறதாக தான் இருக்கும். அதனால தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளத்தையும் அந்த வீடியோவிலே அப்லோட் பண்ணுறோம். இப்போது புக் பேக் க்வெஸ்சின்ஸ் பார்ப்போம். வெரி ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்சின்ஸில் ஒரு க்வெஸ்சின் கேட்டிருக்காங்க. செகண்ட் க்வெஸ்சின், வாட் ஹேப்பன்ஸ் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் த கண்டக்டர் இஸ் மெய்ட் திக்கர். இதில் நியூமரிக்கலாக ஒரு வேல்யூமே கொடுக்கல. வாட் ஹேப்பன்ஸ் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் த கண்டக்டர் இஸ் மெய்டு திக்கர். அப்போ இதில் ரெண்டு டேர்ம்ஸ் நமக்கு தெரியும், ஒன்று வந்து ரெசிஸ்டன்ஸ். மெய்டு திக்கர்னா எதை மீன் பண்ணுறாங்க, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அவ்வளவுதான். இப்போ நமக்கு வேண்டியது ஆருக்கும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்கணும். ஸோ நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்துப்போம், இது ஒரு ஃபஸ்ட்டு கண்டக்டர்னு எடுத்தாச்சு. இந்த கண்டக்டரில் ஆர் ஒன், ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன்னு அசியூம் பண்ணோம்னா அதில் உள்ள ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளவு, ஏ ஒன்னு அசியூம் பண்ணுறோம். ஓகே, ஒரு கண்டக்டர் அதில் உள்ள ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ ஒன். ஸோ வி நோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர் அண்ட் ஏ. எப்படி, ஏ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஆர் டிக்ரீஸ் ஆகும், இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல். ஸோ எழுதியாச்சு, ஆர் ஒன் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு 1/A1. இப்போ இதே கண்டக்டரை என்ன பண்ணுறோம், இட்ஸ் மெய்டு திக்கர். திக்கர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இதை பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கண்டக்டர், அது திக் ஆகுதுன்னு சொன்னால் அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, இதோட ஏரியாவையும் இதோட ஏரியாவையும் பாருங்கள், திக் பண்ணும்போது அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆல்ரெடி கான்செப்ட் என்னது, when a increases or decreases. இவ்வளவுதாங்க.
இதுக்கு அப்ப ஆன்சர் என்ன எழுதுவோம் when the conductor is made thicker the resistance will be decreased so concept understand பண்ணீங்கனா இது ரொம்ப ஈஸியா சொல்லிரலாம் ஒரு கண்டக்டரை திக்காக்கும்போது அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கூடும் ஏ கூடும்போது ரெசிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகும் அவ்வளவுதான் இப்போ அடுத்து ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்குறாங்க ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்சனில் ஃபோர்த் டிஸ்டிங்விஷ் பெட்வீன் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் ஆல்ரெடி நம்ம தியரட்டிக்கல் கான்செப்ட் படித்தாச்சு ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி டிஸ்டிங்விஷ்னாலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம எழுதணும் So what is resistivity? Resistivity is the measure of resisting power of the specified material to the passage of current. Conductivity enna agum? Its ability to pass the current. Illana aid to pass the current. Adhu dhaan conductivity. Resistivity oda unit ohm meter. Conductivity oda unit eppadi irukum? Adhukku inverse la irukum. Ohm power minus 1, meter power minus 1. Illana mho meter power minus 1. Then the definition, ரெண்டுக்குமே நீங்க டெஃபினிஷன் படிச்சிருப்பீங்க அதை எழுதணும் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் ஆஃப் யூனிட் லெங்க் அண்ட் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இங்க கண்டக்டிவிட்டியோட டெஃபினிஷன் என்னது ரெசிப்ரோக்கல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இஸ் நோன் அஸ் கண்டக்டிவிட்டி அடிஷனலாக நீங்கள் அதோட எக்ஸ்பிரஷனை எழுதலாம் ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ டிவைடட் பை எல் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1/ρ அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் ப்ராப்ளம் நம்பர் 3 பார்ப்போம் எ பீஸ் ஆஃப் ஒயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் இஸ் ட்ரான் அவுட் ஸோ தட் இட்ஸ் லெங்க் இஸ் இன்க்ரீஸ் டு 3 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லெங்க் கால்குலேட் த நியூ ரெசிஸ்டன்ஸ் ஓகே ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க அதே டைமில் லெங்க் இஸ் இன்க்ரீஸ் டு 3 டைம்ஸ் இப்போ லெங்க் இன்க்ரீஸ் ஆகும்போது நியூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்னு சொல்லி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிவன் வேல்யூஸ் எடுப்போம் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10 ஓம்ஸ் வி நோ தட் ஃபார்முலா ஆஃப் ஆர் இஸ் ரோ இன்டு எல் டிவைடட் பை ஏ இங்கே ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி இந்த ரெண்டு கேஸ்லேயுமே ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகாது ஏன்னா சேம் மெட்டீரியலை தான் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துருக்குறோம் ஸோ ரோ வந்து கான்ஸ்டன்ட் தான் லெட் அஸ் அஸ்யூம் எ பீஸ் ஆஃப் ஒயர் இதுதான் ஃபஸ்ட்டு பீஸ் ஆஃப் ஒயர்னு எடுத்துப்போம் அதோட லெங்க்த் கேபிட்டல் எல் ஏரியா கேபிட்டல் ஏ ஸோ இந்த கண்டிஷனில் அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு 10 ஓம்ஸ் இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துப்போம் அடுத்தது த ரெசிஸ்டன்ஸ் லெங்க் இஸ் இன்க்ரீஸ் டு 3 டைம்ஸ் ஸோ இப்போ இதை மாதிரி போடும் லெங்க் இஸ் இன்க்ரீஸ் டு 3 டைம்ஸ் இஸ் இட் ரைட் இதில் செகண்ட் இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய டயக்ராம் கரெக்டாக கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் லெங்க் இஸ் இன்க்ரீஸ்டு 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது கரெக்டு தான் பட் அதே டைமில் என்ன சொல்லியிருக்காங்க ட்ரான் அவுட் ட்ரான் அவுட்னால் ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கிறது லெங்க் அண்ட் ஆர் எலாங்கேட்டட் இப்போ ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கும்போது உங்களுக்கு அதே அளவு திக்னஸ் கிடைக்குமா நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது அதோட திக்னஸ் குறையும் ஸோ இந்த டயக்ராம் ராங் இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக எப்படி லெங்க்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அதே டைமில் அதோட திக்னஸ் குறையணும் அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறையுது இந்த ஃபிகர் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ கேஸ் 1 இது கேஸ் 2 இது நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த கேஸ் 2 எவ்வளவு லெங்க் இஸ் ஈக்குவல் டு 3 × L ஃபஸ்ட் கேஸில் உள்ள லெங்க்த் எல்னால் இங்கே வந்து 3 × L இது எவ்வளோத்துக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறைஞ்சிருக்கு அது நமக்கு தெரியாது A1 அன்னோன் வேல்யூ So we have to find the reduced area of cross section. அப்ப அதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் ஒரே மெட்டீரியலை தான் இழுத்துருக்குறோம் ஸோ இந்த மெட்டீரியலோட வால்யூம் சேமாக தான் இருக்கும் கரெக்டான இதோட வால்யூம் சேமாக தான் இருக்கும் வி நோ தட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லெங்க் இன்டு ஏரியா ஸோ இந்த ரெண்டு கேஸுக்குமே இந்த கேஸ் இதை கேஸ் 1 எடுத்துப்போம் இதை 2 எடுத்துப்போம் இதோட வால்யூம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் உள்ளதோட வால்யூம் என்னது L × A லெங்க் எல் ஏரியா ஏ செகண்டோட வால்யூம் என்னது L1 ஓட வேல்யூ என்ன பாருங்க ஹியர் L1 = 3 × L சப்ஸ்டியூட் பண்ணலாமா L1க்கு பதிலாக 3 × L கொடுத்துட்றோம் A1ஓட வேல்யூ நமக்கு அன்னோன் வேல்யூ அப்படியே எழுதுறோம் ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணுன்னா என்ன ஆகும் இங்கே இருக்கிற 3L இங்கே வரும்போது என்ன ஆகும் டினாமினேட்டருக்கு வந்துடும் ஸோ L கேன்சல் ஆகும்போது A1 = A/3
once again இதை repeat பண்ணுறேன் நமக்கு A1 எவ்வளவுத்துக்கு இதோட area of cross section reduce ஆயிருக்குன் தெரியாது அந்த A1 value நம்ம calculate பண்ணனும் அந்த A1 value calculate பண்ணிருதுக்காக நம்ம எந்த concept வரும் volume volume is same கிற concept குரும் அதாது கன அழவு same ஆருக்கும் so first caseல உள்ள volume எவ்வளவு L இந்து A second caseல உள்ள volume L1 இந்து A1 நமக்கு தெரியும் L1 கிறது increased length அது வந்து 3L substitute பண்ணோன் என்னாகும் A1 is equal to A divided by 3 இங்கு answer கடைக்கும் so இப்ப நமக்கு வேண்டியதனது new resistance is equal to rho இந்து L1 divided by A1 இப்ப substitute பண்ணோன்னா L1 value A1 value substitute பண்ணிரும் so R1 is equal to rho into 3L divided by A by 3 இது அடுத்ததா simplify பண்ணும்னா என்னாகும் R1 is equal to 3 into 3 இங்க இருக்குறு denominatorல இருக்குக்குடிய 3 என்னாகுது numeratorக்கு வரும்போது 3 into 3 நிழுதலாம் இந்து rho into L by A we know that rho into L by A is equal to 10 ohms So answer என்ன வரும் new resistance R1 is equal to 9 என்று old resistance R value 10 ohms substitute பண்ணா நமக்கு கடக்கிக்குடிய answer இவளவு 90 ohms So இந்த problem பார்த்தீங்க என்ன ஒரு resistance ஓட value length 3 times increase ஆச்சின் சொன்னா அந்த மொத்த value resistance ஓட value 9 times increase ஆகுது Okay students hope you understand this problem So far we discussed about resistivity, conductivity with solved questions and problems. Hope you understand this chapter very well. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.